கேமராமேன், இந்த படத்தினுடைய கேமராமேன் ஜீவன் அவர்களை மடிக்க வருமாறு அன்புடன். பார்க்கறதுக்கு ஒரு சின்ன இளம் நட்சத்திரம் போல இருப்பார் பார்க்கறதுக்கு. சிரிப்பு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நமது படத்தின் ஒரு நாயகியாக நடித்திருக்கும் அதுல்யா அவர்கள் ரொம்ப சிறந்த பேச்சாளர், நிறைய பண்ணிட்டார். ஒன்ஸ் மோர் முதல், சிவாஜி அவர்கள் முதல், ரஜினி சாரை வச்சு நான் சிவப்பு மனிதன் முதல், விஜயகாந்த் அவர்களுக்கு பெரிய பெரிய நட்சத்திரங்களை வச்செல்லாம் நிறைய படங்கள் பண்ணிட்டா கூட, 8 வயசு பசங்க கூட நான் சவால் விடுவேன், சவால் விட்டு படம் எடுத்து பண்ணிட்டு ஒரு சேலஞ்சிங்க எடுத்து படம் எடுத்திருக்காரு. இயக்குனர் 70வது படம் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். என்ன மேட்டர்னா, ஜெய் நமது இந்த படத்தின் கதாநாயகன் ஜெய் அவர்கள் வந்து அவங்க வந்து ஓயம் நீங்களோ அங்கே தான் இருக்கு, வந்து வந்துகிட்டு இருக்கிறாரு, டிராஃபிக் வந்துட்டு இருக்கிறனால அவர் கண்டிப்பாக அவங்க நம்ம கூட ஜாயின் பண்ணிடுவார். அதுக்கிடையில் இப்படி ஒரு கேப்மாரிங்கிற படத்தை பற்றி நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸு வந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா நானே நிறைய இதிலெல்லாம் பார்த்துருக்குறேன் அவங்களுடைய சிலருடைய ரைட்ஸ். சாருக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு படம் இந்த வயசில் சட்டம்னா அந்த உலகத்துக்கு, சட்டத்தை பற்றி உலகத்துக்கு தெரிய வச்சது அவர் தான். தமிழக சினிமா வரலாறுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளங்கள் இருக்குது. இப்போ பாலச்சந்தர் சார் ஒரு பாரதி ராஜா சார்னா வந்து கிராமத்து படங்களை நம்ம கண்முன் நிறுத்தியவர். ஆனால் நமது நாட்டினுடைய அரசியலமைப்புகளை, அம்பேத்கருடைய சட்டத்திட்டங்களை, சட்ட புத்தகத்தை ஒரு விசுவலாக நம்ம மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட சட்டத்தின் ஓட்டை உடைசல்களை எப்படி எப்படிலாம் பப்ளிக்கு தரணுன்றத ரொம்ப அழகாக சொல்லி அதுக்குன்னு ஒரு சட்ட இயக்குநர்னு கூட நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி படம் பண்ணவர் நான் அதுக்கு மட்டும் இல்லை, நிலவே மலரே மாதிரி நல்ல படம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யூத்து ரொமான்டிக் படங்கள் விஜய் அவர்களை முதல்ல அவர் அறிமுகப்படுத்தினால அவருக்காகவே நிறைய படங்கள் பண்ணார். ரசிகனாக இருக்கட்டும், தேவாவாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், இதை மீறி அதுக்கப்புறத்தில் ஃபேமிலி சப்ஜெக்ட்டுக்கு நான் ஒன்றும் குறைஞ்ச ஆள் இல்லைங்கிறக்காக பார்த்தீங்களா, ஒன்ஸ் மோர் மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி சப்ஜெக்டையும், அதனால் எல்லா ஆங்கிள்லேயும் என்னால் முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போ இப்படி ஒரு படம் நான் இப்போ அந்த படத்தை பார்த்துட்டேன் முதல்ல. என்னுடைய ஆங்கிளில் நான் என்ன பார்த்தேன்னா, எந்த காலகட்டத்திலையும் நம்ம இந்த துறையில் இருக்கணுங்கிறதுக்கு சிலருக்கு ஒரு சவாலாக இருக்கும். அவங்க ரிட்டையர்ட் ஸ்டேஜ் இப்போ அவங்க இப்படி தான் எடுப்பாங்க, அவங்க அறிவுரை சொல்கிற படம் தான் எடுத்துக்கிடுவாங்க, அவங்க பழைய ஓல்டு ஸ்டைலில் தான் இருப்பாங்கன்னு ஒரு எல்லாருக்கும் அந்த காலகட்டங்கள் வரும்போது ஒரு முத்திரை பதிப்பாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது அப்பாற்பட்டு அப்டேட்டில் இருக்கிறோங்கிறது ஒன்று இருக்குது. இன்றைக்கி இருக்க கரண்ட்லேயும் அப்டேட்டில் இருக்கிறோம். என்ன விஷயம், இன்றைக்கி இருக்கிற இந்த கம்ப்யூட்டர், இன்றைக்கி இருக்க இந்த ஃபோன் செல், இன்றைக்கி இருக்க இந்த யூத்து பசங்க என்ன மாதிரி இருக்கிறாங்க, அந்த விஷயங்களை கேஷுவலாக என்னால் படம் எடுக்க முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அது விமர்சனங்கள் இருக்குமா, அது அதுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் யூத்து கூடால நானும் ஓட முடியும். ஒரு சினிமாவை லவ் பண்ணால் சினிமாவில் தான் ஜெயிக்கணும். அது ஒரு துறை, அது ஒரு சினிமா, அது ஒரு கலை. அந்த கலையில் நான் வின் பண்ண முடியுங்கிறத நான் படம் பார்த்தேன். உண்மையிலே ஒரு ஜாலியான ஒரு படம், ஒரு ஒரு நம்ம ஜெய் ஒரு ராஜா ராணியில் ஒரு அழகாக காட்டியிருப்பார் அட்லி அவர்கள். நான் படம் பார்க்கும்போது எங்கேயும் எப்போதெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார் துருதுருணி. அப்புறம் ராஜா ராணியில் ரொம்ப அற்புதமாக நயன்தாரா கூட அந்த சேட்டைகள் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக நான் ரொம்ப நல்லா ரசித்தேன். ஏன்னா நானும் நிறைய படங்களை பற்றி ரிவ்யூ பண்ணுறதுனால எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் உண்மையிலே இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறார் அவர். இந்த ரெண்டு பொண்ணு கூடாலையும் இந்த ஒரு ட்ராமா இருக்குது பாருங்கள், அதை வந்து ஒரு சாதாரண ஒரு பையன் எப்படி எப்படிலாம் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு வெகுளித்தனமான நடிப்பை இதெல்லாம் நீங்கள் அழகாக பார்க்கலாம். நம்ம நீங்கள் படம் பார்க்கும்போது என்ன விட நீங்கள் நல்ல ரிவ்யூ பண்ணுவீங்க எல்லாருமே, அத்தனை பேரும் திறமாசாலிகள். அதனால் ஒரு நல்ல அருமையான படத்தை பார்த்து ஒரு திருப்தி இருக்கும், ஒரு ஜாலியான என்டர்டெயின்மெண்ட். ஃபெஸ்டிவல்லையும் போட்டிருக்காங்க இல்லையா, யூத்து திருவிழா, யூத் ஃபெஸ்டிவல், அது கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமாக ஒரு நல்ல படத்தை எடுத்துருக்கோம். நம்ம என்னென்னா இது எதுக்காக நான் இப்போ திரும்பவும் சொல்கிறேன்னா, இந்த டைமில் இப்படி ஒரு சார்கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரை உருவாக்குனவர், விஜயகாந்த் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரை உருவாக்குனார், சங்கர் மாதிரி நிறைய டைரக்டர்களை உருவாக்குனார். ஸோ அந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆலமரமாக இருந்தார், ஒரு பல்கலைக்கழகமாக இருந்தார்,
சாருக்கிட்ட இப்படி ஒரு படமா அப்படின்ட்டு நான் ஆச்சரியப்பட்டது என்னன்னா, இந்த காலத்திலே அவரால் இப்படி ஒரு படம் எடுக்க முடியும், இந்த மாதிரி திரையுலகத்தில் இளைஞர் கூட ஓட முடியுங்கிற அவர் திறமையை தான் நான் பாராட்டுறேன். திரையுலகில் கடைசி வர கூட நின்று போராடணும், அந்த போராட்ட குணத்தை தான் நான் அப்படி ஒரு பத்திரிகையாளராக ஒரு பிஆர்ஓவாக நான் ஒரு நிறைய ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கேனால நான் அந்த அடிப்படையில் தான் பார்த்தேன். சினிமாங்கிறது ஒரு போராட்ட களம் தான், அதில் நான் வந்து கலைப்படைப்பின் இத்தனையோ ஒரு பாவங்கள் படங்கள் எடுத்துகிட்டு எங்கே போகிறாங்க, ஒரு நாள் கூட சில இடங்களில் தேட்டர் கிடைக்காது. ஃபஸ்ட்டில் நல்ல படைப்புகள் எடுக்கிறாங்க, ஏதோ ஒரு படம் ஓடினது அது ஓடிச்சுலாம்பாங்க, அது கிடையாது. எத்தனையோ பேர் போராடிக்கிட்டு எத்தனையோ பேர் இன்னும் வர முடியாமல் அவ்வளோ ஒரு தவிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கீங்களா, சினிமா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்து இன்றைக்கும் அதை போராடிக்கிட்டு இருக்காருன்னா, அந்த போராட்டத்தை நம்ம பாராட்டி தலைவணங்கி ஏற்றி ஆக வேண்டும். அது நான் அவர் கூட இருக்கேங்கிறக்காக சொல்லலை, சினிமாவை ரசிக்கிற ஒரு கமர்ஷியலாளாக நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த படத்துக்கு நல்ல அருமையான முதல்ல, ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இன்றைக்கி இருக்க அவர் எப்போவுமே தெரியும், ஒரு ஸ்ட்ரிக்டான டைரக்டராக இருந்தாலும் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கும், ஷூட்டிங்னா கரெக்டாக இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த படத்தை எடுக்கணும், நல்ல படமாகவும் எடுக்கணும். அப்போவும் கேமராமேன் ஒரு பில்லர், ஒரு படத்துக்கு அடுத்த ஒரு தளபதியாக இருக்கிறது கேமராமேன் தான். அந்த கேமராமேன் வந்து ஜீவன் வந்து இந்த படத்துக்கு உயிர் கொடுத்துருக்காரு. இந்த ஜீவன் கேமராமேன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இந்த சந்திப்பிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து பத்திரிகை சொந்தங்களுக்கும் ஊடக உறவுகளுக்கும் இந்த மாலை நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எஸ்எஸ்சி சாருக்கு வந்து ஒரு தயாரிப்பாளராக ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு எதுக்கு இந்த வேலை, இவருக்கு எதுக்கு இந்த வேலை, அவர் அப்புறம் வந்து அவர் இதோட முடிச்சுக்க போகிறேன் வேறு சொல்கிறாரு, அதெல்லாம் இருக்கவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் நினச்சாருன்னா அவர் வந்து எங்கேயோ ஊட்டியிலையோ கொடைக்கானல் எஸ்டேட் வாங்கி போட்டு குதிரையில் போயிட்டு ஜாலியாக வந்து பணக்காரராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் அவர் வளர்த்து விட்டு இந்த சினிமாவை கடைசி வரைக்கும் அந்த எந்தெந்த இடத்துலலாம் இந்த சினிமாவை காப்பாற்றுறது அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க இல்லையா, அது எப்படி நான் நினைக்கிறேன்னா, ஒரு சினிமாவில் வந்து ஒரு வளரணும்னு நினைக்கிற கலைஞர்களுக்கும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஏன்னா குறிப்பாக என்ன மாதிரி ஒரு கேமராமேன் வச்சுங்களேன், இவனுக்கெலாம் வந்து ஒரு வாழ்க்கை எப்படி கிடைக்கும்னா, இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு படங்கள் வந்து ஏதோ எல்லாருக்கும் வந்து அந்த வாய்ப்பு தான், சரியான வாய்ப்பு கிடைக்கும்போது தான் அந்த அவங்களுடைய திறமையை நிரூபிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்பை கொடுத்து தான் இந்த சினிமாவை காப்பாற்ற முடியும். அதுக்கு தான் சினிமாவை காப்பாற்றுறது தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இன்ன வரைக்கும் அவர் செஞ்சிட்ருக்காருங்கிறதுனால அவருக்கு வந்து பெரிய வந்து என் சார்பாகவும் என் போன்ற எல்லா தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பாகவும் அவரை வந்து பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம். நன்றி சொன்னால் பத்தாது, அந்த அளவுக்கு அது கூட நிறைய செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அதனால் வந்து அப்படி இருக்க அவர் வந்து இதோட எனக்கு கடைசி படம் பிடிக்கிறாரு அப்படி இல்லை, இந்த படம் கண்டிப்பாக வந்து எல்லா மொழிகள்லையும் அவர் கொண்டு போய் சேர்க்கும், அதான் அவருடைய வெரி ஆம்பிஷன் அப்படி நினச்சி தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு, அப்படி தான் நாங்கள் டிஸ்கஷன்லேருந்து பேசியிருக்கோம். நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை வந்து ஒரு செக்ஸ் படம் அப்படின்னு வந்து ஈஸியாக பார்க்குறாங்க, அது இது செக்ஸ் படமே கிடையவே கிடையாது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், சும்மா சொல்லி ஏமாற்றி நம்மளை உள்ளவரை வச்சுருக்காருங்க அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க, ஆனால் என்ஜாய் பண்ணுவாங்க. செக்ஸுன்னு அதான் செக்ஸ்னு மொட்டையாக சொல்கிறதுக்கு அப்படி சொல்ல வரல, அதுக்காக சொல்ல வரேன் சார். ஆமாம் சார், கண்டிப்பாக முதல்ல வந்து ஆமாம் சார், நான் என்ன பார்க்குறேன்னா, இன்றைக்கி வந்து வலைதளங்கள்லேயும் அந்த ஃபேஸ்புக் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி பார்த்தேன் வந்து இந்த தாம்பத்தியத்தை எப்படி ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா, முத கல்யாணம் பண்ண எல்லோரும் கோவிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் எல்லாமே இந்த ஒரு தாம்பத்தியம் நடத்துனா எப்படி அப்படிங்கிறத கோவிலில் சொல்லி கொடுத்துருக்காங்க அன்னைக்கு. ஸோ அதுக்கு வந்து கோவிலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி வந்து என்னென்னா, அதை நான் சினிமாவில் சொல்லணும், ஒரு சட்டத்தை எப்படி சொன்னார், ஒரு குடும்பத்தை எப்படி சொன்னார், ஒரு இப்போ ஒரு செக்ஸ் கல்வியை எப்படி சொல்லணும் அப்படின்னு நினைக்கும்போது அது அந்த ஃப்ளேவரில் தானே சொல்ல முடியும். நான் சாமி படம் எடுக்கிறேன் வாங்க, அங்கே வந்து செக்ஸ் கல்வியை பற்றி ஒன்று ஒரு விளக்கம் சொல்லணும், இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் தப்பு செய்யக்கூடாது, திருந்தணும், இந்த மாதிரி ஒரு இது நீங்கள் தெரியாமல் செய்கிறதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எப்படிலாம் பாதிக்குது அப்படிங்கிறத ஒரு சாமி படம் போட்டு வாங்கினா வரமாட்டான்ல, ரெண்டு பேரும் ஒரு லிப் கிஸ் அடிக்கிற மாதிரி போட்டால் தானே வருவாங்க, அதுதான் இது. அப்படி தான் சொல்லி இங்கே வர வச்சுருக்கோம். இது கண்டிப்பாக வந்து உணர்ந்து இதை சொல்லுவீங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்புகிறோம். நன்றி, தேங்க்ஸ். வச்சுருக்கேன் அந்த படத்தில் தான் நான் பார்த்தேன்.
பதினேழு பதினெட்டு வயசு பசங்க அவ்வளோ வரும் கூட ஒரு பெரிய டீமாக இருந்து ஒரு பயங்கர சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஏதாச்சும் சும்மா நான் உள்ளுக்குள்ள வெளியே நின்று கதவை திறந்து பார்த்துருப்பேன், ஒரு பயங்கர விவாதம் தகராறு நடந்துகிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு அப்படி பண்ணாங்க, ஃபேஸ்புக்கில் இப்படி வந்து ஸ்டேட்டஸ் என்ன இப்படி இப்படி நிறைய தகராறாக நடந்துகிட்டு இருக்கோம். அப்போ அந்த யங்ஸ்டர்ஸ் சின்ன பசங்களை எப்படி நம்ம கூடால வச்சுட்டு வேலை வாங்குறது தானே, அந்த விஷயங்களை இந்த படத்தில் அவர் நிறைய கண்ணும் கருத்துமாக இருந்து பண்ணியிருக்காங்க. அது நானே நிறைய டைம் பார்த்துருக்குறேன். ஒரு ஒரு அந்த காலகட்டத்துக்கு என்ன செய்யணும், காலகூட்டத்துக்கு என்ன பண்ணணுங்கிறத. வாங்க ஜீவன், நீங்கள் நிறைய பேசுங்க. என்னென்னா உலக ஊர்களே வந்து ஒரு பரவலாக ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு எல்லா ஊர்லேயும் எல்லா டாக்டரும் நிறைய ஹாஸ்பிட்டல் உருவாகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றின ஒரு அவேர்னஸ்லாம் சொல்லணுன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்லணும்னு நினச்சி ஒரு விஷயங்கள்லாம் இந்த படத்தில் சொல்லணும்னு ஃபீல் பண்ணியிருக்கார். இளைஞர்கள் இப்போ வந்து என்ன மாதிரியான பாதிப்புக்கெலாம் போயிட்டுருக்காங்க, அது ஏன் என்ன காரணம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இது மாதிரி படத்து மூலிமா சொல்லணும்னு பெரிய முக்கியமான ஒரு விஷயமாக இதை பதிவு பண்ணணுன்றக்காக பண்ணியிருக்காங்க. அதை தான் சொல்ல வந்து திக்கிருச்சு. நன்றி. நம்ம மேடையில் என்ன பேர், நீங்கள் பாட்டுக்கு கொடைக்கானல்லையும் ஊட்டிலையும் அவர் வந்து எஸ்டேட் வாங்கிட்டு இருக்கணும்னா நாளை காலையில் என் வீட்டுக்கு யார் வருவாங்கன்னு தெரியுமா சார்? அது ஒன்று. அப்படியா, ஜாக்கிரதையாக போவோம். இன்னொன்று சொன்னார், நாங்கள் ஏமாற்றி உங்களை உள்ளே கூப்பிட்றோன்னா மேட்ரு என்னென்னா, ரெண்டு மணி நேர படத்தில் அங்கங்கே வரக்கூடிய சில விஷயங்களே அது சிச்சுவேஷனில் வரும். அது தனியாக கேட்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அந்தந்த சிச்சுவேஷனில் வரும்போது அது படிப்பினையாக இருக்கும். அதை சொல்ல வர்றதுக்கு அவர் நான் உங்களை ஏமாற்றி உள்ளே கூப்பிட்றோன்னு சொல்லிட்டாரு. அப்படி ஏமாத்தலை, எல்லாமே இருக்குது. ட்ரைலரில் பார்த்த அத்தனையும் படத்தில் இருக்குது. படத்தில் இல்லாத எதையுமே நாங்கள் சொல்லி கூப்பிடல. அந்த சிச்சுவேஷனில் பார்க்கும்போது உங்களுக்கு தப்பாக தெரியாது, இப்போ தனியாக பார்க்கும்போது ஒரு மாதிரி தெரியும். அவ்வளோதான். ஒன் அடுத்தது யார் பேசுகிறேன்? ஜீவன் சொன்ன சார் மாதிரி அது ஒரு முக்கிய அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் இளைஞர்கள்லாம் அது என்ன தவறுகள் என்ன கண்டுபிடிக்க முடியல, நிறைய ஆராய்ச்சிகள் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு விடை சொல்கிற இது கண்டிப்பாக இருக்குது. அடுத்தபடியாக இந்த படத்தில் ஆர்ட் டைரக்டராக பணியாற்றிய ரொம்ப நல்ல அற்புதமான இளைஞர் வீரமணி அவர்களை மேடைக்கு பேச மறுக்கிறேன். ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். மேடையில் இருக்கிறவங்களுக்கும் மாலை வணக்கம். கேப்மாரி இது முழுக்க முழுக்க இளைஞர்களுக்கான படம், இளைஞர்களுக்கான படம் தான். ஆனால் இதை ஒரு இயக்குனரும் இளைஞர் தான், 75 வயசு இளைஞர். ஏன் ஆக்சுவலாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து நான் சின்ன வயசு தான், அவரோட ஸ்பீடுக்கு வந்து எங்களாலேயே ஈடுபடுக்க முடியல. ஏன்னா ஓடிக்கிட்டே இருப்பார், நாங்கள் பின்னாடி துரத்து ஓடுவோம், அதுக்கு எங்களுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருப்பார். காலைல 7:30 ஸ்பாட்டுக்கு வந்துடுவார். என் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்னால ரெடி பண்ணலான்ட்டு வந்து காலைல வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பார். அவ்வளோ ஸ்பீடாக எங்களுக்கு பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருப்பார். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுங்கள், ஸ்பீடாக பண்ணுங்கள், ஸ்பீடாக பண்ணுங்கன்ட்டு என்னோடய கோரிக்கையாக வச்சுக்கிறேன். இன்னும் நீங்கள் சினிமாவிலேருந்து சங்கர் சார் மாதிரி நிறைய இயக்குநர்கள் வந்து வளர்த்து விடணும்னு ஒரு கோரிக்கையாக சொல்கிறேன் சார். நன்றி. பொதுவாக வந்து எல்லா இடமும் உங்களுக்கு தெரியும், நிறைய ஸ்ட்ரெஸ்டு யங்ஸ்டர்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய இளைஞர்களுக்கு, ஏன்னா அவங்க காதலிக்கிறவங்களும் சரி காதலித்து கல்யாணம் பண்ணுறவங்களுக்கும் சரி அவங்க வெளிப்படையாக இல்லாததுனால எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் தெரிஞ்சு. சமீபத்தில் கூட பாத்திமாவுடைய ஒரு சூசைட் நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடம் இன்னும் சர்ச்சையில் இருந்துகிட்டு இருக்குது. காரணம் வந்து உண்மையை பேச மாட்டேங்கிறாங்க. இந்த உண்மையை பேசணுங்கிறது இந்த படத்தில் போதிக்கப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் உண்மையில் நம்ம வெளிப்படையாக பேசாததுனால என்ன சிக்கல்கள் நடக்குதுங்கிறது தான். அது நான் படம் பார்த்தனால எனக்கு அந்த சின்ன சின்ன இந்த பேக்ரவுண்டு தெரியுங்கிறக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. உண்மைகள் பேசாதனால என்ன பிரச்சனைகள் சொசைட்டியில் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு, இந்த கள்ளக்காதல், இந்த பிரச்சனைகள், சூசைடு, ஒருத்தருக்கு ஒருத்தர் டைவர்ஸு, இதெல்லாம் காரணம்னா ஒரு பெரிய காரணங்கள் இருக்குது. அந்த பேக்ரவுண்டை வெளிப்படையாக சொல்லுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அதை இந்த படத்து மூலமாக நீங்கள் படம் பார்க்கும்போது பார்ப்பீங்க. அடுத்தபடியாக சூப்பராக நடிச்சிருக்கார் ஒருத்தர் இந்த படத்தில், மியூசிக் டைரக்டர் இல்லாமல் நடிக்கவும் செய்யிருக்கார், சித்தார்த் விபின் அவர்கள். பேச வரும் அன்போடு அழைக்கிறேன். குட் ஈவினிங் எவ்ரிவான். இந்த ஹால் எனக்கு என்டர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ஏன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க அண்ட் ரொம்ப ஒரு சிமிலாரிட்டி இருந்தது. ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு சீ யூ ஆல். மை நெக்ஸ்ட் மூவி கேப் மாரி, டைரக்டர் SAC சார். இல்லை அதான் என்ன சொல்ல முடியும். ஓ இல்லை, கேபை கமா SAC சார்.
ஃபஸ்ட் டைம் எனக்கு சார் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தது, நான் கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா சிசி சார் படம்னா கொஞ்சம் ஒரு ஒரு லா ஃபீல் இருக்கும், இல்லை கொஞ்சம் சீரியஸாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு ப்ரிப்பேர்டாக நான் போனேன். அவர் கொஞ்சம் படம்லாம் ரெண்டு மூணு பார்த்துலாம் போனேன். அங்கே போய் சாரை மீட் பண்ணிவிட்டு அவர் ஸ்டோரி சொன்னார். ஸ்டோரி சொல்லும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா அவர்கிட்டருந்து இந்த லிரிக் இந்த ஸ்டோரி வருமானு நான் எதிர்பார்க்கல. அண்ட் இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. இப்போ எல்லாருமே இந்த ஸ்டோரி இட்ஸ் ஃபார் த யூத், இட்ஸ் ஃபார் த யூத்னு சொல்கிறாங்க. இட் இஸ் யூத் இன்ட்ரெஸ்டாக இருக்குது, பட் ஐ திங்க் எவ்ரி ஒன் லைக் இட். இப்போ ஏன்னா ஃப்ரம் மை காலேஜ் வென் ஐம் வென் டுடே இன் மை லைஃப் டுடே தீஸ் ஆர் த திங்ஸ் வி சீன் அ லைஃப்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ லவ்னா டெஃபினெட்லி டூ பீப்புள் வில் கிஸ், தோஸ் டேஸ் ஆல்சோ கிஸ் பண்ணுவாங்க நான் பிஹைண்ட் க்ளோஸ் டோர்ஸ். இப்போ கொஞ்சம் ஓப்பனாக பண்ணுறாங்க. வென் டூ பீப்புள் லைக் ஈச் அதர் அவங்க காஃபி ஷாப் போவாங்க, தென் ஹோல்ட் ஈச் அதர்ஸ் ஹேண்ட்ஸ். And it, I don't think this is a message movie. ஏனா ஒரு படத்துல மெசேஜ் சொல்றாங்கனா எனக்கு அந்த படம் பிடிக்காது. நீ யார் எனக்கு மெசேஜ் சொல்றதுக்கு, எனக்கு அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ மெசேஜ் ஓரியன்டா இந்த படம் இருக்காது. இட் இஸ் ஜஸ்ட் லைஃப் ஆஃப் த்ரீ பீப்புள் அண்ட் எப்படி அதெல்லாம் இன்டர்வீன் ஆகுது, என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. நிறைய பேருக்கு நடந்துருக்கு இது, நிறைய பேருக்கு நடக்குது, நிறைய பேருக்கு நடக்கணும்னு இருக்கும். ஸோ சிக்ஸ் சாங்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம கம்போஸ் பண்ணும்போது ஃபோர் சாங்ஸ் பிளான் பண்ணியிருந்தோம், பட் லக்கிலி எனக்கு டூ எக்ஸ்ட்ரா சாங்ஸ் கிடச்சிது. அண்ட் ஒரு சாங் நம்ம சார் சொன்னார் ஒரு பாட்டி சாங் இருக்கணும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சாங் எப்படி வந்ததுன்னா, அவர் சொன்னார் ஒரு பாட்டி இருக்கும் அண்ட் அந்த பாட்டியில் மேல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒரு சாங் வேணும்னு சொன்னார். அப்போது மோகன்ராஜன் என் லிரிசிஸ்ட், இஸ் அ டியர் ஃப்ரெண்ட், நம்ம நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஒரு சம்டைம்ஸ் ஒரு கம்போஸ் பண்ணும்போதே அவரை கூப்பிட்டு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம லிரிக் எழுதிட்டு டியூன் பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது இந்த உண்மை இருக்குன்னு சொல்லி நம்ம விஜய் சார், ஐம் அ ஹியூஜ் விஜய் சார் ஃபேன். அப்போது அந்த அவரோட கொஞ்சம் ஆடியோ லான்ச்சஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த இந்த உண்மை இருக்குன்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ வி போத் ஃபெல்ட் இட் இன்ட்ரெஸ்டிங். இதை பண்ணிவிட்டு எப்படி டைரக்டர்கிட்ட காமிக்கணுமா, அவர் எப்படி ஹவுலி ஃபீல் அப்படியெல்லாம் நிறையா நம்ம யோசித்தோம். ஸோ அந்த ரஃப் டியூன் பண்ணிவிட்டு இந்த உண்மை இருக்குன்னு சொல்லி நம்ம சார் காமிச்சும் போது ஃபஸ்ட் ஒரு த்ரீ செகண்ட்ஸ் ஃபோர் செகண்ட்ஸ் சார் சீரியஸாக இருந்தார். நான் நினச்சேன் போச்சு ரிஜெக்ட் ஆயிரும்னு நினச்சேன். ஆனால் அவர் சிரித்தார். சிரித்து சார் எனக்கு என்ன பிடிக்கும்னா, இன்னும் அவர் ரொம்ப எனக்கு ப்ளீஸ் டெல் மீ எனி திங் உங்களுக்கு ஏதாவது தோணுனா எனக்கு என்கிட்ட சொல்லுங்கள். இன்னும் ஆல் மூவிஸ் அவர் தியேட்டரில் போய் பார்த்து அப்டேட்டட் ஆகிட்டே இருப்பார். தட்ஸ் வை ஹீ கேன் ஸ்டில் டூ அ மூவி டுடே. ஏன்னா என்ன, வாட் இஸ் த கரண்ட் ட்ரெண்ட், வாட் இஸ் த கரண்ட் மியூசிக்கல், மியூசிக் எப்படி இருக்குது, லைட்டிங் எப்படி இருக்குது, படம் எப்படி இருக்குது, கிளைமேக்ஸ் எப்படி இருக்குதுலாம் பார்த்துட்டே இருப்பார். அண்ட் அவர் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார். சம்டைம்ஸ் ஒரு சாங்கில் அவர் சொல்வார், இந்த கிருகிருன்னு ஒரு சவுண்ட் வருதுன்னு சொல்லுவார். சார் அந்த சவுண்ட் தான் இப்போ கொஞ்சம் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லுவேன். ஓ அப்படியே அப்போ அப்படி வச்சுக்கோன்னு சொல்லுவார். ஸோ அப்படி ஹீல் கீப் டேக்கிங் அட்வைஸ். நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்லையும் நான் நடிச்சிருக்கேன் படத்தில். ஷூட்டிங் ஸ்பாட்லையும் நம்ம ஒரு என்ன ஏதோ அவங்க ஜெய் ஜெய் ஏதோ ஒரு லிரிக்ஸ் சொல்லும்போது டைலாக் சொல்லும்போது நான் ஏதோ கவுண்டர் அடிப்பேன், எல்லாருமே சிரிப்பாங்க. ஓகே அதை வச்சுக்கலான்னு சொல்லுவார். நான் ஏதோ சொல்லும்போது அதுல்யா ஏதோ ஒரு சொல்லுவாங்க, எல்லாருமே சிரிப்பேன். ஓகே இது அப்படியே ஹீல் கீப் டேக்கிங் சஜஷன்ஸ் ஃப்ரம் எவ்ரி ஒன். ஸோ I think I loved working in this film, and I always still he's the youngest director I worked with. Sir solraaru direction this is his last movie. I don't think so. I have a feeling thirumbi or call varapodunu vera language lum direct panna poranu sonnaaru angi or call varapodunu enak acting pandraaru ipo kekkala nu solli. So apart from that, Jeevan sir camera beautifully panirkaru. I think the song visuals very nicely vandirukku. And Sharif bro, I think he's been a friend for life for a long time. இன்னைக்கு அவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நாள் முடிச்சு பார்க்குறோம் நம்ம. அண்ட் மோகன் ராஜ் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ ஷுட் தேங்க் அனிருத் ஃபார் அக்செப்டிங் டு சிங் அ சாங் இன் திஸ் மூவி. அண்ட் அவர் வி ஜஸ்ட் கேவ் அ கால் அண்ட் ஹீ கேம் அண்ட் டூல் எஸ் அண்ட் கேம் அண்ட் சாங் சாங் ஃபார் அஸ். அண்ட் ஐ ஆல்சோ தேங்க் விஜய் ஆண்டனி சார் ஃபார் கம்மிங் அண்ட் சிங்கிங் அ சாங் ஃபார் மீ இன் திஸ் மூவி. அண்ட் ஐ திங்க் மூவி டிசம்பர் 6th ரிலீஸ் ஆகுது. இட் பி அ ஃபன் மூவி, எல்லாருக்குமே பிடிக்கும். I really liked it. திரும்பியும் ஒரு ஷோ நம்ம வச்சு வீ ரியலைஸ் கொஞ்சம் சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆகல. நான் ஏன் சீனே ரெண்டு காமெடி ஒர்க் அவுட் ஆகல. அப்போ நான் டைரக்டர் கிட்ட சார் இது வேண்டாம் சார்னு சொல்லிட்டு லக்கிலி ஒரு அன்லக்கிலி அவர் இது தூக்கிட்டார். ஸோ இட்ஸ் கம் அவுட் நைஸ். ஐ எம் ஷோர் யூ ஆல் என்ஜாய் இட். ஜெய் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வைபவி இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். சத்யன் சார் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் லவ் தி மூவி. தேங்க்யூ. ஜெய் அவர்களை கிரீன் வரவேற்கிறோம். இப்பொழுது இந்த படத்தில் வந்து டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க சிரிப் அவர்கள். எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எஸ்எஸ்சி சார் கூட ஒர்க் பண்ணும்போது த எக்ஸ்பீரியன்ஸ் வாட் வி
ஏர்ன் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து நிறைய யங் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணதே கிடையாது. இட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஐ எம் டூயிங் இட். எல்லாருமே வந்து டைரெக்ஷன்னா ஒரு ஏஜ் லிமிட் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஏஜ் இஸ் நாட் அ நம்பர், ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். டைரெக்ஷன்றது வந்து ஒரு 40-50 இயர்ஸ்க்கு மேலே பண்ணால் தான் அவங்க ஆழமாக அதை பார்க்க முடியும். ஸோ அந்த ஆழத்தையும் அந்த டீப்னஸையும் நான் வந்து சார்கிட்ட பார்த்தேன். ஒரு ஒரு சீக்வன்ஸும் அவர் வந்து நான் என்கிட்ட சொல்லும்போது, டான்ஸ் விஷயத்தில் சொல்லும்போது, ஐ கேன் ரெக்கக்னைஸ் ஓகே இதெல்லாம் தேவைப்படுது சினிமாவுக்கு அப்படின்ற விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த டீம் கம்ப்ளீட்டாக எனக்கு தெரிஞ்சு கேமராமேன்ஸ் ஆகட்டும் அண்ட் மியூசிக் அவர் ஆகட்டும், எவ்ரிபடி டன் அ குட் ஜாப். அண்டு எஸ்பெஷலி ஜெய் சார் இஸ் அ டார்லிங். லைக் ஃப்ரம் ராஜராணி என்னோட ஃபஸ்ட்டு ஃபிலிம்னு சொல்லலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் பார்த்த ஹீரோ அவர் தான். நான் ஒரு ரியாலிட்டி ஷோலேருந்து வந்து ஃபஸ்ட்டு டைம் பார்த்த ஒரு ஹீரோ. ஸோ அவர் கூட திருப்பி நான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம், இட்ஸ் அ லாங் கேப், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறேன். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்டு எஸ்எஸ்சி சார் வந்து எப்போவுமே, இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து எனக்கு சார் எனக்கு இது வேணும் சார், இது இருந்தால் பெட்டராக இருக்கும் சார் அப்படின்போது, அது இல்லாமல் ஏதோ பண்ண முடியுமா அப்படின்னு வரும். இல்லை சார் இது எனக்கு கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக வேணுமா, அப்போ ஓகே எடுத்துங்க பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு என்கரேஜ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதனால தான் அந்த சாங் அந்தளவுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி கிடச்சிதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ சார்கிட்ட நான் கேட்டேன், சார் விஜய் சார் ஆகணும்னா என்ன பண்ணும் சார் அப்படின்னு. அவர் சொன்னார், ஃபஸ்ட்டு டைம் மெயின்டைன் பண்ணுங்கள், டைமுக்கு ஷூட்டிங் வாங்க, கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. ஸோ தட்ஸ் அ பிக்கஸ்ட்டு ஒரு ஒரு நாலேஜ் ஃபார் மீ. ஐ மீன் ஐ ஹாவ் டு பி ஆன் டைம் அண்ட் டூ திங்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இதுதான் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ ஐ திங்க் திஸ் மூவி வந்து கண்டிப்பாக ஒரு என்டர்டெய்னிங் ஃபேக்டர் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு குட் லக் எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுல்யா அண்ட் ஐ நோ ஹர் வெரி வெல், ஃப்ரம் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. அண்ட் ஷி ஆல்சோ நம்ம டான்ஸ் கிளாஸில் அடிக்கடி வந்து ஷி டான்ஸ் டுகெதர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட். யாரோ மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐம் சாரி ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். எஸ்ஐ சாருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இதே தியேட்டரில் தான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆடியன்ஸாக வேற ஒரு படத்துக்கான ஒரு ட்ரெய்லர் ரிலீஸில் வந்து நான் இதே ஒரு என்ட்ரன்ஸில் தான் சாரை மீட் பண்ணேன். அந்த சார்கிட்ட வந்து மீட் பண்ணும்போது சொன்னேன், அதே தியேட்டரில் வந்து அவரோட படத்துக்கு பாடல் எழுதி அந்த இந்த ஸ்டேஜில் ஒரு இந்த ஒரு ஸ்டேஜ் எனக்கு ஒரு முக்கியமான ஸ்டேஜ், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சாரை போய் மீட் பண்ணோடனே என்னென்ன பாடல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டார். சார் சொன்னால், ஜில்லா விட்டு ஜில்லான்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா சார் ஈசனில்? ஆமாம், அந்த பாட்டு நான் தான் சார் பண்ணேன். இத்தனை வருஷமாக எனக்கு நீங்கள் இப்போ வெளியே தெரியவே இல்லையே அப்படின்னா, இல்லை சார் நான் நிறைய பாடல் எழுதியிருக்கேன், என்னை பற்றி தெரியாது அப்படின்னு சொன்னேன். சரி நீங்கள் நீங்கள் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இதுக்கு வந்து சார் 5 டியூ 6 டியூ 6 பாடல்னாரு, நாங்கள் பண்ணது 9 பாடல் நினைக்கிறேன். சார் வந்து கேட்டுக்கிட்டே இருந்து கடைசி நேரத்தில் வந்து, இல்லையே எனக்கு கொஞ்சம் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பாடலை மாற்றிருக்காங்க. சாரோட டைமிங் சென்ஸ் அவ்வளோ பிடிக்கும். ஒரு 2 மணிக்கு வர சொன்னால் ஷார்ப்பாக அங்கே 2 மணிக்கு சார் இருப்பார் ஆஃபீஸில். அது இந்த வயசுலேயும் அது மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயம். அது வந்து பார்ட்டி சாங்கை வந்து நாங்கள் பண்ணி முடிச்சுட்டு அப்போ தான் சொன்னார் உங்ககிட்ட, சித்தார்த் விபின், விஜய் சாரோட டைலாக்லாம் வச்சு ஒரு பாட்டு பண்ணலாம், ஸோ பண்ணி காட்டுவோம், சாருக்கு பிடிக்குமா பிடிக்காதா தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்தது. அது ஹூக்லைனாக என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, சர்க்கார் ஆடியோ ரிலீஸில் அவர் பேசுனா, சார் பேசுனா, உசு பேத்தனங்கிட்ட உம்முணும் அப்படிங்கிறது வந்து தத்தகாரத்துக்காக நாங்கள் உம்முன்னு இருக்கணும் உசு பேத்தனால் மாற்றிக்கிட்டோம். பாட்டு கேட்டவுடனே ரொம்ப 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 பிடிச்சதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் உயிர் வந்தது இந்த படத்தில் நம்ம இப்போ என் பேர் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு எதிர்பார்க்கலேன்னு ஒரு பாட்டு வரும், ஒரு லவ் சாங்கு. இந்த வயசில் இருக்கிற ஒரு இயக்குனர் அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங்கை வந்து செலக்ட் பண்ணுறதே பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை சார், ரொம்ப நன்றி. ஏன்னா அப்படி ஒரு ஒரு தொடக்கம் வந்து என்னென்னமோ ஆரம்பிக்கலாம், உசுரே நிலவே அப்படின்னு நிறைய ஆரம்பிக்கலாம், ஆனால் எதிர்பார்க்கலேன்னு ஒரு விஷயத்தை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது ஒரு பெரிய எனக்கு இன்ன வரைக்கும் ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் சித்தார்த் விபினை பற்றி சொல்லணும். அவரோட முதல் படத்துலேருந்து நான் அவரோட பணியாற்றியிருக்கேன். ரொம்ப ரொம்ப எதாக இருந்தாலும் ஃபோனில் சொல்லுவார். இந்த படத்துக்கு வந்து என்னையை வந்து எஸ்ஐ சாரோட அறிமுகப்படுத்தினது சித்தார்த் விபின் சார் தான். ரொம்ப நன்றி ஜி. அதுக்கப்புறம் அத்துல்யா, அவங்களுடைய காதல் கண்கட்டதே படத்துலேருந்து அவங்களுக்கு நான் பாடல் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ஏமாளி, நிறையா படங்கள் அவங்களுடைய பணியாற்றியிருக்கேன். அவங்களுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஜெய் சாருக்கு நான் அவரோட வேலை செய்கிற முதல் படம்னு நினைக்கிறேன் சார் உங்களோட.
ரொம்ப 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 ஒரு முக்கியமான மேடை இது. எனக்கு சப்போர்ட்டாக இருந்த கேமராமேன் ஜீவன் சார், அப்புறம் என்னோடய அசோசியேட் டைரக்டர் மதன், அப்புறம் ரெஜி, நிறையா பேர் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக பாடல்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஏற்கனவே ஒம்முன் இருக்கிற பாட்டு கேட்டிருப்பீங்க, எல்லா பாடலும் கேளுங்க. இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக எஸ்ஏ சாருக்கு அமையும், எங்களுக்கும் சேர்த்து அதில் ஒரு பங்கு இருக்குது. நன்றி சார். இப்போ இவங்கெல்லாம் பேசிட்டாங்க, நானும் தம்பி ஜெயும் அத்துலியாவும் பேசணும்னா நாங்களே திரும்ப திரும்ப தான் பேசிக்கிட்டு இருப்போம். அதனால் இது ஒரு கலந்துரையாடல் மாதிரி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அது நாகரிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரைட். இல்லை இல்லை, கேப் மாதிரினா தப்பே இல்லைங்க. திருப்பி திருப்பி சொல்கிறேன், தொப்பியை மாற்றி மாற்றி போட்டு ஏமாற்றிக்கிறவங்க தாங்க கேப் மாதிரி. நீங்கள் என்னமோ தப்பான வார்த்தை மாதிரி, என்னமோ கெட்ட வார்த்தை மாதிரி அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு விதத்தில் கேப் மாதிரியார். பொட்டாட்டியை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் கேப் மாதிரி, நண்பனை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் கேப் மாதிரி, தங்கச்சி ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் கேப் மாதிரி, காதலி ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் கேப் மாதிரி. அதனால் இது வந்து என்னமோ அது ஒரு நல்ல வார்த்தைக்கு அப்படியே மறைவு 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 கெட்ட வார்த்தையாகிடுச்சு. கெட்ட வார்த்தையில் நல்ல வார்த்தையாகிடுச்சு. அப்படித்தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு நட்பு முறையில் நம்ம வந்து நீங்கள் கேள்வி கேட்டால் நாங்கள் மூணு பேரும் தயாராக இருக்கோம். நீங்கள் கேட்கும்போது இது ஜெய்க்கு, இது எஸ்எஸ்சிக்கு, இது பேச்சாளின்னு சொல்லிட்டாங்க மேடை பேச்சாளி அத்துலியாவுக்கு அப்படின்னு கேட்டால் மைக் எங்கே கொண்டு போகும். அப்படி இப்படி ரொம்ப அழகாக இருக்கணும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து காயப்படுத்தாமல் நல்ல நல்ல கேள்விகள் கேட்கலாம். பெரும்பாலும் இந்த படத்தை பற்றி கேளுங்க. அதே அப்புறம் இது வந்து வேணால் கடைசியில் கேளுங்க. ஓகே, ஒரு எல்லாத்துட்டையும் நான் திரும்ப கேட்டுக்கிறேன். நம்ம எல்லோரும் ஒரு குடும்பம் அப்படி இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தரை நீங்கள் காயப்படுத்துவீங்களா அப்படி இல்லாமல், ஏன்னா நாங்கள் பேசணும்னா பழசையே பேசிக்கிட்டு இருப்போம். நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன். ஓகே, நன்றி. இவ்வளோ நேரம் நீங்கள் அட்வைஸ் பண்ணீங்கல்ல, யாராச்சும் தான் போய் இருந்தால் தலையை சொரிஞ்சிருப்பான். அட்வைஸை யாருக்கு பிடிக்காது முதல்ல. இருங்க இருங்க, நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னது அத்தனையும் பண்ணக்கூடாதுன்றதா இந்த படம். படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஐயா. கரெக்டுங்க, நீங்கள் படம் பாருங்கன்ற படம் பார்த்துட்டு நீங்கள் படம் பார்க்க போகிறீங்கள. இன்னொரு ஒரு வாரத்தில் படம் பார்க்க போகிறீங்க, ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகுது. முன்னாடி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ படம் பார்த்துட்டு கேள்வி கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். முன்னாடியே வந்து நம்ம அனுமானத்தோடு தயவு பண்ணி கேட்க வேண்டாம். நன்றி, வணக்கம். அடுத்தது கேளுங்க. இல்லை, அது வந்து எனக்கு முன்னாடி ஒரு படத்தில் வந்து அந்த சிஎம்ன்ற வார்த்தை வந்துருச்சு, அதனால் நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கே தெரியும். சார் ஹலோ சார், எப்படி இருக்கீங்க சார்? சாப்பிட்டீங்களா? ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார் உங்களை. கேள்வி சொல்லுங்கள் சார். அதாவது இப்போ நான் லேட்டாக ஷூட்டிங் வந்தேன்றது வேணுமா, இல்லை என்ன என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க?
இல்லை அவர் அந்த நியூஸ் வந்து எப்பவுமே இருக்கும் இண்டஸ்ட்ரியில். எப்பவுமே ஒரு அந்த கௌதமேனன் சார் படத்தில் கூட சொல்லியிருப்பார், 30 என்கவுண்டரில் வந்து 29 சக்ஸஸ்ஃபுல் அண்ட் 1 ஃபெயிலியர், எல்லாருமே ஃபெயிலியர் பற்றி தான் பேசியிருந்தாங்க. ஸோ எனக்கும் ஒரு நாள் நான் லேட்டாக போயிருப்பேன். ஸோ அதை தான் இன்னும் எல்லாம் பிடிச்சிருந்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸாக வந்து ஆன் டைம் போயிருக்கு. சார் வந்து ரொம்ப லைக் என்னோட ரொம்ப எனர்ஜி அவர். சார் வந்து அவரோட ஷூட்டிங் ஸ்பாட் எப்பவுமே 7:00, 6:30 அப்படி இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த ஃப்ரேம் அழகாக இருக்கணும்னா அது கொஞ்சம் 8 hours ஸ்லீப், அப்புறம் வந்து கண்ணு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக நான் ஒரு 8:00 வரலாமா சார்ன்னு கேட்டால் அவர் ரொம்ப நோ ப்ராப்ளம் வாங்க அப்படின்னா, எவ்ரிடே ஷூட்டிங் 8 to 6 நாங்கள் பண்ணுவோம். சம்டைம்ஸ் 8 to 8 இல்லை அது அப்படியே 16 hoursலாம் பண்ணியிருக்கோம். ஆமாம், அவங்க என்ன க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா சார் சொன்னாரா லைக் இந்த படம் கதை கேட்டதுக்கப்புறம் என்ன சார் என் லைஃப் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன்னு சொல்கிறாரு. நீங்கள் வெறும் ட்ரெயிலர் தான் பார்த்துருக்கீங்க, படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு அது. ஸோ ஆமாம், அது எப்படின்னா அவருக்கு துரு துருன்னு நிறைய சீன் சொன்னார். ஸோ அதெல்லாம் இல்லை பாட்டில் பற்றிலாம் நான் சொல்ல, அவங்க பாட்டில் பற்றியோ இல்லை அதை பற்றியுமே பேசல, கதையில் இருக்கிற அந்த கேரக்டர் அந்த எனர்ஜி என்ன மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னேன். அத்துலியா ஹலோ, எப்பவுமே தாய்க்குள்ள திட்டக்கூடாது சார், ஆக்சுவலி அது படத்தில் நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஆமாம், ஹஸ்பண்ட்ஸ் திட்டு வாங்கிக்கலாம், பாய் ஃப்ரெண்ட் திட்டு வாங்கிக்கலாம், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஹர்ட் ஆகக்கூடாது. ஸோ அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு தான். ஒரு பெண்ணோ ஆணோ அளவுக்கு மீறி குடிக்கும்போது என்ன எதில் போய் முடியுது அதுதான் அதையெல்லாம் சொல்லியிருக்கோம். இல்லை சார்க்கு 77 வயசு ஆயிடுச்சா? ஆ ஓகே. இல்லை நான் இப்போ கூட சொன்ன உண்மையாகவே அது ஃபீல் பண்ணல, ஏன்னா சார் வந்து கரெக்டாக டைமுக்கு வந்துடுவார், அந்த ஃபுல் செட்டில் வந்து செம்ம எனர்ஜியாக இருப்பார். அண்டு நாங்கள் எங்களுக்கு எதாவது சீன் பண்ணோன்னா அவர் பண்ணி காமிப்பார், அது ஜம்ப் பண்ணுறதா இருந்தாலும் சரி உருன்றதா எல்லாமே அவர் பண்ணி காமிச்சு அதுவே வந்து எங்களால் சில டைம் முடியாமல் இருந்திருக்கு அவர் பண்ணது. ஸோ அந்தளவுக்கு எனர்ஜியாக தான் இருவார். ஸோ 77ங்கிறது நான் நம்பலை. இல்லை உண்மையிலேயே அவர் தான் படத்தில் இவங்களை கூட டார்லிங் சொல்ல மாட்டேன், அவரை தான் டார்லிங் சொல்லுவேன். ரெண்டு பேரில் யார் கம்ஃபர்ட், ரெண்டு பேருமே அப்படின்னு சொன்னால் தப்பாக இருக்க மாட்டேது. இல்லை ஆக்சுவலி ரெண்டு பேருமே கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். சார் இப்போ தான் சொன்னார் நம்மளாம் ஒரு ஃபேமிலி மாதிரின்னு. அப்படி இல்லைங்க, அதாவது காலங்கள் மாறிக்கிட்டு போகுது, டெக்னாலஜி வளர்ந்துட்டு போகுது, மாறி மாறிக்கிட்டே வந்துட்டுருக்கு. அதில் நம்ம வந்து படம் பண்ணணும், ஜெயிக்கணும்ல, ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி தியேட்டருக்கு வர்றவங்களே உங்களை மாதிரி யூத்தம் வராங்க, உங்கள் ஏஜ் அவங்கள நான் காயின் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன சொல்லலாம் அதே நேரத்தில் அது என்டர்டெய்னிங்காக சொல்லணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேனே தவிர புரட்சி இயக்குனர்லாம் மாற்ற முடியாது, அது அது தலையில் விழுந்துருச்சு. அது நான் அப்போவே வந்து நிலவே மலரை எடுத்திருக்கேன், குடும்பம்னு ஒரு படம் எடுத்திருக்கிறேன், வசந்தராகம்னு படம் எடுத்திருக்கிறேன், அப்படி இருந்தும் நண்பர்கள்னு படம் எடுத்திருக்கிறேன். ஸோ அப்பப்போ நம்ம ஜோனர் மாற்றிக்கிறணும், எல்லா விதமான படங்களையும் பண்ணுறவன் தானே ஒரு படைப்பாளி அப்படின்னு நினச்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேனே தவிர அதை மாற்றணும் இதை மாற்றணும் அப்படின்னு என்னையே நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான்.
அவர் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். சொல்லணும்னா நீங்கள் என்ன ஏன் படம் பண்ணுறீங்கன்னு ஏன் ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்பார். மற்றபடி அதுலயே மேடம் இந்த படத்தை பற்றி ஏதாவது பேசணும்னா நீங்கள் பேசலாம். படத்தை பற்றி வாங்க தெரியும். அது படம் பார்த்தா தான் தெரியும். அதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். அண்ட் அதான் கேப்மாரி எல்லாம் அந்த ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி ஒரு ராம்காம் அண்ட் ஒரு காமெடியாக ரொம்ப ரொமான்டிக்காக அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் படமாக ஃபுல்லாக பார்க்கும்போது நம்ம ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு ஜட்ஜ் பண்ணிப்போம்ல சார், அது வந்து கண்டிப்பாக அப்படியே ஆப்போசிட்டாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் படம் பார்த்துட்டேன். அண்ட் அதுலேயும் செகண்ட் ஹாஃப்லலாம் நிறைய விஷயம் நம்ம வந்து ஓகே நம்ம நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து உணர்வாங்க ஓகே நம்ம ஏன் நம்ம இனிமேல் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ ஒரு மேரேஜ் லைஃப்னா நம்ம எப்படி கரெக்டாக லீட் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய விஷயம் திங்க் பண்ணுற மாதிரியும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எஸ்இசி சார் வந்து கதை 2 hours சொன்னார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. அண்ட் அவர் இவ்வளோ படம் பண்ணதுக்கு இந்த மாதிரி அப்கமிங்கில் வரவங்களுக்கு இவ்வளோ வந்துட்டு அவர் கதை சொல்லணும்னு அவசியமே இல்லை. அண்ட் நிறையா நல்லா கைட் பண்ணார். ஸோ அதான் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஃபுல் எனர்ஜியாக நீங்கள் சொன்ன மாதிரி 77 அந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீலே ஆகலை. ஸோ அந்தளவுக்கு எனர்ஜியாக தான் இருந்தது படம். ஸோ அதே தான் வந்து தியேட்டர்லேயும் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இதான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஏன் நீங்கள் இந்த ஜானர் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் நான் அது என்ன சொல்கிறேன்னா நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் சொன்னால் நான் அதை கண்டிப்பாக அதை எடுத்து மாற்றிக்கிறேன். பிகாஸ் நான் கண்டினியூஸாக நிறையா படம் பண்ணிட்டு இப்போது நெக்ஸ்ட் வீக் அடுத்த சாட்டி வருது அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜானர். ஸோ நாடோடிகள் அண்ட் சிபிராஜ் படம் மற்ற எல்லா படமுமே வந்து கம்ப்ளீட்டாக நான் அந்த ஒரு வில்லேஜ் கேட்டகரியிலே பண்ணேன். ஸோ எனக்கு இந்த கேரக்டர் எனக்கு அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது கண்டிப்பாக பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். அண்ட் அதான் ஜெய் எல்லாருமே சொன்னாங்க சீரியஸாக வந்து மார்னிங் எப்போவுமே 8:00 நான் ஆல்மோஸ்ட் 30 days நான் ஒர்க் பண்ணேன் படத்தில். ஸோ ஆல்மோஸ்ட் 8:00 வந்து ஃபஸ்ட் ஷாட் இருக்கும். முக்கால்வாசி ஃபஸ்ட் ஷாட் எனக்கு இருக்கும். அந்த நான் வந்து வரும்போது அவரும் வந்திருப்பார். ஸோ அந்த ஃபஸ்ட் ஷாட்டு ஸோ அது கரெக்டான டைமிங் இருக்கும். அண்ட் ரொம்ப இன்வால்மெண்ட்டு எனர்ஜி அண்ட் ரொம்ப இப்போ நம்ம கேள்வி கேட்கும்போது ஒரு ஃபன் ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ட் அதுவே ஒரு ஃபன்னாக போச்சு. ஸோ அந்த மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்டும் இருந்தது. நாங்கள் எகெயின் இன்னொரு படம் பண்ணுறோம் அதை அப்படியே கம்ப்ளீட் வேறு ஜானர். ஸோ அதுலேயும் நான் அதே தான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஜாலியான ரொம்ப இன்வால்மெண்ட்டான ஒரு ஆக்டர் தான். ஸோ ஹோல் டீம் கேமராமேன் அண்ட் ஷெரீஃப் அண்ணா கூட இன்னும் நான் ஒர்க் பண்ணல. பட் அவரோட டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபுட் லூஸில் நானும் போய் ஜாயின் ஆகிடுவேன். சரி ஷெரீஃப் அண்ணாவோட டான்ஸ் ஸ்கூல் அப்போலாம் போயிட்டு நான் ஆடிருக்கேன். அண்ட் மோகன் ராஜர் சார் என்னோடய ஃபஸ்ட் படம் காதல் கண் கட்டுதில்லை காதலே அப்படிங்கிற சாங்கு இன்னும் வரைக்கும் எல்லாருமே வந்து அதை வச்சு எனக்கு ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சித்து. சித்து வந்து கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்தீங்க அந்த படத்தில் எல்லா சாங்குமே வந்து ரொம்ப மாடர்னாக இருந்தது அண்ட் ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ அதே மாதிரி படத்துலேயும் அண்ட் ரியல் கேரக்டராகவும் அவர் அப்படி தான். ஸோ இஸ் அ குட் ஃப்ரெண்ட் அண்ட் தேங்க்யூ ஆர்ட் டைரக்டர் அண்ட் ஹோல் டீம். வைபவி இன்னைக்கு இல்லை. ஸோ ஷீ இஸ் ஆல்சோ வெரி ஸ்வீட். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ படம் பாருங்கள் December 6 அது பார்த்துட்டு நீங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ. நன்றி மேடம். அடுத்தபடியாக விஜயகாந்த் சார் மாதிரி புரட்சிகரமான படங்கள் எடுத்தவர் விஜயை வச்சு பெரிய படங்கள் எடுத்தவர் சங்கர் மாதிரி பெரிய டைரக்டர்கள் அவங்க கூட இருந்தவர் அந்த படங்கள்லாம் அப்படி இருக்கும் நம்ம எப்படி ஹேண்டில் இன்னைக்கு இருக்க இதுக்கு நம்ம ஹேண்டில் ஆக முடியாது ரொம்ப டவுட்டில் தான் அவருக்கு வந்தார். அந்த படம் முடிச்சுட்டு ஒரு நாள் அவரை மீட் பண்ணும்போது அப்படியே கட்டி பிடிச்சிட்டாரு. அண்ணே உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நான் வந்து ஒரு ராஜா ராணிக்கு பிறகு ஒரு அழகாக துருத்துருன்னு எல்லோரும் அதான் சொன்னாங்க அவரை அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கணே ரொம்ப என்ஜாய் எனக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக போயிட்டுருக்கே அப்படின்னு சொன்னார். நிச்சயமாக அதான் ஒரு வெற்றி. கண்டிப்பாக அந்த வெற்றி உங்கள் மூலமாகவும் மக்கள் மூலமாகவும் கண்டிப்பாக கிடைக்கும். ஜெய் அவர்களை பேச ஒரு முறை அன்போடு அழைக்கிறேன். முன்னாடி நான் பேசிக்கிறேன். இங்கே இப்படி ஒரு படம் ஒரு யதார்த்தமாக ஒருத்தர் வாழ்க்கையிலே நடக்கிறத படம் பிடிச்சிருக்கிறோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டயலாக்லாம் வந்து அது உட்காந்து ரூம் போட்டுக்கிட்டு எழுதலை. இதுதான் சிச்சுவேஷன். அது எப்படி இருக்கும்ப்பா இதுக்கு என்ன டயலாக் எழுதலாம். நான் என்னுடைய பாணியில் எழுதி
இந்த படம் இப்படி ஒரு படமாக வந்திருக்கிறது முதல் காரணம் வந்து ஒரு 9 மாதம் என்னுடைய உதவி இயக்குநர்கள் ஒரு 6 பேர் அவங்களெல்லாம் படம் ஒரு நாள் அறிமுகப்படுத்துகிறேன். 9 மாதம் அவங்களோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதாவது இங்கே எங்கேயாவது போவோம், ஜாலியாக போவோம், அவங்களோட தான் நான் வந்து எங்கே போனாலும் போவேன். ஏறும் என் நான் எந்த ஹோட்டலில் தங்கியிருக்கணும் அங்கே தங்க வச்சுக்கிட்டு அப்படியே காலையில் வாக்கிங் போவோம். வாக்கிங் போகும்போதும் டிஸ்க சீன் பேசிட்டு போவோம், திருப்பி வருவோம், இது பண்ணிப்போம், ஒரு சாயந்தரம் ஜாலியாக இருப்போம். இப்படி தான் இந்தப்பா இது இந்த சீன் பா இது இதை நீ பேசுன எப்படி பேசுவ அப்படின்னு கேட்பேன். அப்புறம் அவர் லாங்குவேஜில் சொல்வார், சரி இது ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்ட படமாக இருக்குமேனு ஒரு பெண் உதவியாளரையும் வச்சுக்கிட்டோம், அவங்க உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்படி தான் வந்து இந்த படம் உருவாச்சு. அதே போல் இங்கே மியூசிக் டைரக்டர் போனோம், அவர் வந்து ஒரு பயங்கர ஹியூமர் சென்ஸ் உள்ளவர், நம்ம எது பேசினாலும் கவுண்டர் அடிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படி. அதுக்கு பிறகு பாடலாசிரியர், நான் ஒவ்வொரு பாட்டும் ஒருத்தருக்கு கொடுக்குறதுல எப்போவுமே எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு பாடலாசிரியர் கூட அந்த கதையில் உள்ளே வரணும், அந்த படத்தில் உள்ளே வரணும்னு நினைப்பேன். அப்போ தான் வந்து அதனால தான் சில பாடல்கள் உயிரோட்டமாக அதில் வந்திருக்குது. சில பாடல்கள் சொன்னார்ல எதிர்பார்க்கல, அது நம்ம சொல்லிக்கலாம்ல இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கல, இப்போ மீட் பண்ணுவோன்னு எதிர்பார்க்கல, இப்படி டிசைட் பண்ணுவோன்னு எதிர்பார்க்கல, இப்படி இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கல, இதெல்லாம் எதிர்பார்க்கல ஆனால் நடந்துருச்சு. எதிர்பார்க்காம பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது இல்லையா, அது அந்த எதிர்பார்க்கல, இதை எதிர்பார்க்கல, அதை எதிர்பார்க்கலன்னு சொல்கிற மாதிரி சாதாரண பேசுகிற மாதிரி ஒரு பாட்டு. அப்புறம் காதலன் காதலி இரண்டு பேரும் ரொம்ப அழகான வார்த்தைகள், அது அந்த மூட் சாங் என்னது, இப்படி இப்படி ஓர் இன்பம் இதுவரை நானும் கண்டதில்லை என்று அப்படின்னு ஒரு பெண் வந்து அதை ஃபீல் பண்ணி சொல்கிற மாதிரி அவர் எல்லா பாட்டுகளையும் அவர் எழுதுனதுனால எங்களுக்கு தான் அதில் வந்து லாபம். அது அந்த அது கூட ஒரு சீனாக தான் இருக்கும், பாடலாக இருக்காது. அந்த ஃபீலாக சொல்கிறது, அந்த உணர்வாக சொல்கிறது கூட அது வந்து சீன் மாதிரி தான் இருக்கும். அப்படி எல்லா பாடல்களும் அமைஞ்சிருக்குது. அடுத்தது டான்ஸ் மாஸ்டர் பெரிய பெரிய படங்களுக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, நான் அவரை கூப்பிட்றதுக்கு ரொம்ப பயந்தேன் நம்ம படத்துக்கு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப நன்றி ஆல் டைரக்டர். அதாவது நீங்கள் அந்த படம் பாருங்கள், ஒரு வீட்டில் எடுத்திருப்போம், அந்த வீடு செட்டு போட்டு எடுத்தோம் உண்மையில், ஆனால் அது செட்டுன்னு தெரியாது. அதுதான் அவருடைய கைவண்ணம், செட்டுன்னே தெரியக்கூடாதுன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். ஆனால் அழகாக இருக்கும், வீடு அழகாக இருக்கும், ஒரு ஒரு கலை ஒரு என்ன சொல்கிறது ஒரு கலை உணர்வோடு இருக்கும். அது அப்படி அவர் படைச்சிருப்பார், ஆனால் யதார்த்தமாக இருக்கும், ஒரு வீடு எப்படி இருக்குமோ அப்படித்தான் அப்படி பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் விட எனக்கு ஜீவன் சார், நம்ம டைரக்டருடைய கண்ணன் தானே சொல்லுவாங்க அவரை, நான் என்ன நினைக்கிறனோ அதை உள்வாங்கிட்டு எனக்கு நெஞ்சிருக்கும் வரையின்னு ஒரு படம், அதில் தான் முதல்ல நாங்கள் ஒர்க் பண்ணோம். அது ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தார். அதில் இந்த படமும் ஒவ்வொரு ஃப்ரேமும் அவர் அவரை பேச வைக்கும். இது என்னுடைய இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை உருவாக்கியிருக்கோம். இதுக்கு மேலே சொல்லணும்னா முக்கியமாக ஜெய் சார். ஜெய், இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்க, ஏன்னா நீங்கள் லேட்டாக வரீங்களா, அதாவது நான் கரெக்டாக சொல்லிட்டேன், என்றைக்கோ ஒரு நாள் யாரோ ஒரு தப்பு பண்ணுறோன்னா அந்த தப்பு தான் மேலே நிற்கிது, நல்லதெல்லாம் மறைஞ்சு போயிருக்கோம் இல்லையா. அப்படித்தான், அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நல்லதை வெளியே சொல்லணும், தப்பை வந்து சைலண்ட்டாக பண்ணணும், யாருக்கும் தெரியாமல். ஆனால் இந்த இந்த படத்தில் 47 நாள் என்னமோ அவரோட நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஒரு நாள் கூட அவரால் ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் ஃபீல் பண்ணோம், இல்லை ஒரு 10 நிமிஷம் ஃபீல் பண்ணோம். நான் ஏற்கனவே ஒரு மேட்ரு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இது சொன்னா இல்லையானு தெரியல. 47 நாள் ஒரு ஹீரோ ஒரு படத்தில் வேலை செஞ்சுருக்கிறாரு, நான் அந்த படத்துடைய ப்ரொடியூசர், அந்த படத்துக்கு டைரக்டர். ஒரு நாள் கூட அவர்கிட்ட நான் ஃபோனில் பேசுவேன், எங்கேயாவது நடந்திருக்குமா?
நடந்திருக்குமா இது? அவர் அசிஸ்டண்ட்டை கேட்டு போவார், எத்தனை மணிக்கு வரணும் சார்ட்டை கேளுங்க, 8 மணிக்கு வரும் அதுதான் சொல்லியிருக்காரு. நான் அவர் கதை சொல்லி முடித்த உடனே சொன்னேன், நான் கொஞ்சம் இந்த ஷூட்டிங்கில் மாத்திரம் கொஞ்சம் கரெக்டாக இருப்பேஞ்சு, உங்களால் எத்தனை மணிக்கு வர முடியும் இப்படி தான் கேட்டேன், உங்களால் எத்தனை மணிக்கு வர முடியாது சொல்லுங்க சார். ஒரு 7:30 அப்படின்னார். 8 மணிக்கு வந்துருங்க. அந்த 8 மணின்றது கரெக்டாக வருவார். அது வந்து மற்றவங்களாம் என்னையும் பெரிய அதிசயம் நடந்த மாதிரி போகிற இடத்துலலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு அதிசயம்தான் போல இருக்கு. நிறைய அதிசயங்கள் நடக்குது நாட்டில். இது ஒரு அதிசயமாக கேட்குறாங்க. அதனால் அந்த அதிசயம் இங்கே உண்மையாக நடந்தது. அது அதுல்யா வந்து இந்த கதையை கேட்ட உடனே ஆக்சுவலாக வைபவி கேரக்டர் பண்ணணும்னு அது சொல்லவே இல்லைன்னு நீங்கள். அதாவது எனக்கு இந்த பாவட தாவணி போட்டு எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு சார், இந்த மாடனாக ஒரு கேரக்டர் பண்ணணும். அதனால தான் சொன்னேன் நான், வேண்டாமா அப்படின்னு சொன்னேன். கதை கேட்கும்போது அப்படித்தான் இருக்கும், ஆனால் அதை வந்து நான் காட்சிப்படுத்தும் போது சில உண்மையான உறவுகள் எப்படி இருக்கும், உண்மையான லவ்வர்ஸ் எப்படி இருப்பாங்க, அதை நான் காட்சிப்படுத்தணும். ஆனால் நீங்கள் சொன்னீங்க ஓகே, அந்த ஓகேயே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அந்த அதுவே கரெக்டாக இல்லைம்மா. அப்புறம் நான் செட்டில் வந்து நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கணும் இல்லையா சார், நீங்கள் இப்படி சொல்ல சார் கதை சொல்லும்போது, கொஞ்சம் தான் சார் இப்படி சொன்னீங்க, இப்படி சொல்லவே இல்லை சார் அப்படின்னு வந்துடும்ல வம்பு. அதனால் இது ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டேன். இல்லைம்மா இதெல்லாம் அந்த பாம்பேலேருந்து யாராவது வந்தாங்கன்னா, ஏன்னா அந்த நம்ம தான் வந்து காதலர்கள் முத்தம் கொடுக்குற, என்னப்பா முத்தம் கொடுக்குறானா, அது வந்து அதெல்லாம் வந்து சாதாரண விஷயங்கள். இப்போ காதலின் வெளிப்பாடு தானே அது, இங்கே நம்ம ஊரில் தான் வந்து அது என்னமோ பாவம் மாதிரி பார்க்குறாங்க. அதை உள்ளே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே காதல், உண்மையான காதலர்களுக்குள்ளே எப்படி இருப்போம் அப்படின்லாம் தப்பிச்சிட்டேன் மணி, நானும் தப்பிச்சிட்டேன் உங்கள்கிட்ட இருந்து. வைபவி வந்து மாட்டிக்கிச்சுன்னா சொல்ல முடியாது, அது முதலே இது போதுமா சார்னு கேட்கும் சார், இது போதுமா சார், யூ ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் ஓகே அப்படின்னா, ஜெய்யும் வைபவியும் அந்த விஷயத்தில் வந்து எனக்கு வஞ்சகமே பண்ணல. வஞ்சகமே பண்ணல, இல்லை வேற ஒரு இடத்துல உண்மோர்லாம் கேட்டார் டேக். நான் அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன் உண்மோர் எதுக்கு கேட்குறாருன்னு. சரி சின்ன பசங்க ஏதோ, ஏன்னா நம்ம அனுபவத்துக்கு எதுக்கு இன்னொரு கேட்குறாங்கன்னு தெரியாதா? அம்மா நீ ஒரு தடவை கேட்டம்மா, இன்னொன்று நீ கேட்ட ஞாபகம் இருக்கா? அந்த சீனில் தான்மா பொய்லாம் சொல்லக்கூடாதுல்ல, கேட்டீங்க அதே கரெக்டாக சிங்க் ஆகல, அதனால் கேட்டீங்க கரெக்டானே. அப்படி இந்த படம் நாங்கள் ஒர்க் பண்ணது வந்து அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணோம், படமும் அப்படி தான் வந்திருக்கு. 2 மணி நேரம் நீங்கள் ஜாலியாக உட்காந்துட்டு கடைசியில் இதுக்குள்ளே எட்ட சொல்லணுன்றது ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். நீங்கள் அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் அதில் பதில் வரும். ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு அடுத்தது தம்பி பர்சன எடிட்டர், பல படங்கள் பண்ணியிருக்காரு, மாறி 2 இதெல்லாம் பண்ண எடிட்டர், ரொம்ப நல்ல எல்லாரும் சேர்ந்து எல்லாமே இளைஞர்கள் என்னை தவிர அப்படின்னு சொல்லலாம். நான் அந்த குரூப்லேயே நான் ஒருத்தந்தான் இளைஞன் அப்படின்னு சொல்லிக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துங்க. ஜெய் வாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வந்து இந்த படம் வந்து என்னோடய 25th ஃபிலிம். ஸோ எப்படி இந்த 25 ஃபிலிம்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்களோ, இதுக்கப்புறம் வர படத்துலையும் அதேமாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப டீசெண்டான க்வெஸ்சன் கேட்டதுக்கு, சார் சொல்லி கேட்டதுக்கு. அண்டு இந்த படம் வந்து ஒரு வெறும் ஒரு மெசேஜ் இருக்கிற படமாக இருக்காது, ஒரு என்டர்டைன்மெண்ட் அண்டு
ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் எப்படி போகுதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு ஒரு ஜாலியான ஒரு படமாக தான் இருக்கும். பட் அதுக்குள்ளே ஒரு ஒரு இருக்க ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்கோம். இது இது வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது இது என்னோடய 25th ஃபிலிம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணலை. ஷூட் போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து லைக் என்ன படம் எப்படி போயிருக்கு அப்படின்னு ஒரு ஒரு பார்க்கும் போது இது எனக்கு 25th தான் இருந்தது அமைஞ்சது. ஆனால் அது இதுதான் என்னோடய 25th ஃபிலிம் எனக்கு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் பட்டேன். ஏன்னா ஒரு நாட்டுக்கு நல்லது பண்ணுறோம் அப்புறம் வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு படத்துக்காக ஒரு விஷயம் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் கதை கேட்டு நான் எப்படி நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதே மாதிரி தான் வந்து ரொம்ப உண்மையாக இருந்தது படம். படத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் உண்மையாக ஓப்பனாக இருக்கும். ஸோ அது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு 100% இந்த படம் கொஞ்சம் பெரிய அளவில் நல்லா போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக எல்லா டீமுக்கு எல்லாருக்குமே என்னோடய ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா சார் சொன்ன மாதிரி எல்லோரும் சொன்ன மாதிரி ஸ்பாட்டில் ரொம்ப எனர்ஜிக்காக ரொம்ப ஜாலியாக தான் இருப்போம். எந்த ஒரு சீன்லையுமே யாருமே ஒரு ஃபைட்டோ இல்லை ஒரு கோச்சிங் போகிற அளவுக்கோ எந்த மாதிரி நடக்கல. எல்லாமே நாங்கள் எல்லாரோட தாட்ஸுமே ஒரே வேவ் லென்த்தில் தான் இருந்தது. அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து சார் தான். ஏன்னா இந்த 25 ஃபிலிம்ஸில் சில மூவிஸில் வந்து டைலாக்ஸ் எப்படின்னா திருக்குறள் மாதிரியே சொல்லுவாங்க. லைக் திருப்பி கூட போட வேணான்னு சொல்லுவாங்க. ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ஸ்டைலாக இருக்காது, அது நம்ம வாயிலே வரமாட்டேங்குது, அது பார்க்கும்போது பர்ஃபாமன்ஸே பண்ணாத மாதிரி இருக்கும். பட் சார் வந்து ஒரு சீன் கண்டென்ட் சொல்லிவிட்டு அது அந்த சீனில் இருக்கிற நிறைய டைலாக்ஸ் வந்து சார் இது பண்ணலாமா இது பண்ணலாமா எல்லாத்துக்குமே ஓகே சொல்லுவார். லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஓகே. இது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே ஓகே, அது கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குனா உடனே இல்லைப்பா இது இப்படி போயிடலாமான்னு சொல்லுவார். அதுக்கு அந்த ரீசன் சொல்லும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இந்த படத்துக்கு கொடுத்துக்கு சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் ராஜா ராணி எங்கேயும் எப்போதும் இந்த படம்லாம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அந்த படத்தில் ரொம்ப எனர்ஜிக்காக ரொம்ப நல்லா பண்ணியிருப்பேன் ரொம்ப துருத்துரும் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதே நான் தான் வேறு படம் பண்ணேன். பட் அதெல்லாம் சில சில படம் சரியாக போகல, அது ரொம்ப டவுட்டாகவே இருந்தது. ஏன் நம்ம தான் அது பண்ணோம் அது மட்டும் பெரிய ஹிட் ஆயிருக்கு, நம்ம தான் இது பண்ணோம் இது ஏன் சரியாக போகல அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது, க்வெஸ்சன்ஸ் இருந்தது. இது எப்படி கிளியர் பண்ணுறதுன்ட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஸ்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு பெரிய ஆன்சரே சார் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு 3rd day or 4th day ஷூட்டிங்கில் நீங்கள் நல்லா டைலாக் பேசுகிறீங்க, நீங்கள் நல்லா காமெடி சென்ஸ் இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லி என்னென்ன மைனஸ்ன்றதை ஒரு 10 minutes சொல்லிட்டார். அடுத்த ஷார்ட்லேயே அது கிளியர் பண்ணும்போது மானிட்டரில் பார்க்கும்போது எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் இந்த படத்தில் கொஞ்சம் ஒரு ஒரு புது ஜெயை பார்க்கலாம். ஸோ ஒரு ஒரு எந்த ஒரு போருமே அடிக்காத ஒரு ஒரு படமாக இருக்கும் அது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். Yeah.